ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சட்னி. இதை வந்து இட்லி தோசைக்கு எல்லாம் சேர்த்து சாப்பிடலாம். இதை வந்து நம்ம கதம்ப சட்னின்னு சொல்லலாம். இது செய்யறதுக்கு 3 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா, 3 வெங்காயம், 5-6 பூண்டு பல், கொஞ்சமாக தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா, இதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. முதல்ல காஞ்ச மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம். இதை எடுத்து தனியாக ஆற விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா காயும் சேர்த்துக்கோங்க. இதில் தேங்காவை மட்டும் நம்ம வறுத்துக்க மாட்டோம். இப்போ புதினாவையும் சேர்த்துக்கலாம். காயெல்லாம் வதங்குற அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாம் வதங்கியாச்சு. இதை தனியாக எடுத்து ஆற வச்சுடுங்க. வதங்கின எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது கூடவே கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டான கதம்ப சட்னி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.